ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம க்ரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் மொபைல், இந்த சாம்சங் மொபைலுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா M217G அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா M12 மாடல் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள் M12 இந்த மொபைல் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து இந்த மொபைல் வந்து கீழே போட்டு டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல கிராக் ஆகிருச்சு, உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் சென்டர் கொடுத்ததில் டிஸ்பிளே மாற்றிட்டு போர்டு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது, போர்டு ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் போர்டு சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறனால எவ்வளோ அதிகமாக செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு கஸ்டமர் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்து லோக்கலில் ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்காரு. அந்த லோக்கல் சர்வீஸ் சென்டருக்கார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரும் வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகலை, இது ரெடி பண்ண முடியாது, போர்டு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அடுத்த மூணாவது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வந்திருக்கு இந்த மொபைல் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம சைடில் இருக்க சிம் ஸ்லாட்டு, இந்த சிம் ஸ்லாட்டை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேக் டோரையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கழட்டி எடுத்துலாம். ஏன் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா, பேக் டோர் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கழட்டணும். ஏன் அப்படின்னா, இதில் பார்த்திங்க அப்படின்னா சைடில் பாருங்கள், ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் இருக்குது, வால்யூம் அப்பு டவுன் பட்டன் இருக்குது. இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பார்த்திங்கன்னா இதிலே தான் ஒர்க் ஆகும். இதோட ஸ்டிப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம இது கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். பாருங்க, கழட்டிட்டு இது ஃபுல்லாக வச்சு டக்கு நம்ம எடுத்துக்கூடாது, கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா இது போர்டோடு அட்டாச் ஆகிருக்கு. இந்த ஸ்டிப்பு வந்து நம்ம இப்போ தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஒன்று இருக்குது, அந்த லாக்கையும் வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த லாக்கை வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்கிறீங்க இந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு, போர்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மேலே உள்ள கேப்பன் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் இருக்க மொபைலில் இருக்க ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக சும்மா தான் வச்சுருக்காங்க, இதில் செப்பரேட்டாக அதான் ஒட்டலை, ரிமூவ் பண்ணி செக் பண்ணியிருந்தனால ஒட்டலை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிப்பை வந்து நம்ம கழட்டி விட்டுலாம். கழட்டி விட்டுட்டு நம்ம ஒரு புது டிஸ்பிளே வச்சுருக்கோம், அந்த புது டிஸ்பிளே வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். மொபைல் வந்து ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளத்தை நம்மளது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு புது டிஸ்பிளே நம்ம வச்சுருக்கோம், இந்த டிஸ்பிளே வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மொபைல் வந்து ஆன் ஆகுதா இல்லையாருங்க. ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், பேட்டரி ஆன் ஆஃப் பட்டன் சர்க்யூட் இந்த இடத்துல இருக்குது. இந்த ரெண்டு டாட் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு டாட் இருக்கும். இந்த ரெண்டு டாட்டும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் வந்து ஆன் ஆகும்.
பாருங்கள் இப்போ வைப்ரேட் ஆச்சு எனக்கு மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு மொபைல் ஆன் ஆயிடுச்சு பட் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல சாம்சங்னு தெரியுதுங்க மைல்டாக தெரியுது எழுத்து வருது சாம்சங்னு எழுத்து வருது மொபைல் டிஸ்பிளேலும் தெரியுது பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லைட்டிங் வந்து ஒர்க் ஆகலை டிஸ்பிளே லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஸ்பிளே லைட்டிங் ஒர்க் ஆகலை ஸோ அதனால் நம்ம இந்த போர்டில் தான் ப்ராப்ளம் அதனால தான் வந்து ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற அதையும் பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த டிஸ்பிளே பற்றி நம்ம ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால இது கொடுத்துருக்காங்களோ என்னென்னு தெரியல இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஒரு ஸ்க்ரூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனா ஸ்டிப் இருக்கு இல்லைங்களா இந்த ஆண்டனா ஸ்டிப்பையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டு வந்து நம்ம தனியாக எடுக்கலாம் போர்டு பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா போர்டு வந்து மேலே ஷீல்டு இருக்குது இந்த ஷீல்டு பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்திருக்காங்க தெரியுதுங்களா ஷீல்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த லைட்டிங் செக்ஷன் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பாங்க போல வேறு சர்வீஸ் சென்டர் கொடுத்ததுனால லைட்டிங் செக்ஷன் வந்து நமக்கு இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறனால ஷீல்டு கட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க போல இருக்குது சப்போஸ் அவங்களால ரெடி பண்ண முடியாதனால ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரியல நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேமரா இருக்குது இல்லைங்களா மொபைலில் இருக்க கேமரா எல்லாமே வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஏன் அப்படின்னா நம்ம இதை ப்ளோ பண்ணவும் இதான் எடுக்க முடியும் ப்ளோ பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது சர்க்யூட் கீது ஷார்ட் ஆகிடும் கேமரா கீது மெல்ட் ஆயிரும் அதனால் நம்ம இந்த கேமரா எல்லாமே வந்து இதில் அஞ்சு கேமராவையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் கேமரா தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்மளுடைய போர்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் என்னோடய மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன் பண்ணி கண்டினியூட்டி மோடில் நான் வந்து இதை வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஓகே கண்டினியூட்டி மோடியில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டு டச் பண்ண நமக்கு வேல்யூ அதாவது பீப் சவுண்ட் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம இது செக் பண்ணி பார்க்கலாம் இது செக் பண்ணுறதுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சர்க்கியூட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விபஸ் லைனிங் இந்த இடத்து இந்த சைடு இருக்கும் ரைட் சைடில் இதுலேருந்து ஒரு லைன் வருது இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வருது இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டன் பவர் பட்டனுக்கு வந்து சிக்னல் ட்ராக் இந்த இடத்துல ட்ராக் போகுது ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடில் இருக்கும் அதாவது இந்த போர்டில் சார்ஜிங் செக்ஷன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜிங் செக்ஷன் இருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிபியூ இருக்குது சிபியூ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டிங் செக்ஷன் அப்படிங்கிறப்ப இந்த ஏரியா தான் நமக்கு லைட்டிங் செக்ஷன் ஸோ நம்ம இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஃபால்ட்டை வந்து எதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்கள் பிளாக் கலர் ரோப் இருக்குங்களா பிளாக் ரோப் வந்து கிரவுண்டு மைனஸில் வச்சுங்க ரெட் ரோப் வந்து ப்ளஸ்ஸு அதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா லைன் இந்த இடத்துல தான் வரும் இந்த இடத்துல வந்து லைன் இந்த சைடு வரும் இந்த சைட்லேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும் ஓகே இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நாலுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வருது நமக்கு இந்த இடத்துல இது வந்து சர்க்கியூட் ஷார்ட் ஆகிருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்க்கியூட்டு ஷார்ட் ஆகுது தெரியுதுங்களா இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண் மல்டிமீட்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாருங்கள் என்சிபி லைனில் இதுலேயும் சர்க்கியூட் ஷார்ட் வருது இதுலேயும் வருது பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டர் இதுலேயும் வச்சு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீப் சவுண்டு எதுலேயும் வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது நாலுலேயுமே நாலு கண் இது டைரக்ஷன்லேயும் அடுத்து அது பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா அதுலேயும் வருது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்ணியூட்டி கிடைக்குது இது ஓகே இது நல்லா இருக்குது இந்த டயோடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் சைடு வந்து பீப் சவுண்ட் வரும் ஒன் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூம் வரும் இது கரெக்டாக இருக்குது நல்லா தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அப்படின்னா இந்த சைடில் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து சர்க்கியூட் வந்து ஷார்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல தான் நமக்கு வந்து
இது சர்க்யூட் வந்து ஷார்ட் ஆகுது. ஸோ நம்ம இது ரெண்டில் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பதிலாக வந்து நம்ம வேற ஒரு ரெசிஸ்டர் வந்து நம்ம எடுத்துகிட்டு ப்ளஸ் பண்ணி வச்சு செக் பண்ணலாம். நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வச்சு இது எடுத்துகிட்டு அடுத்தையும் சேம் அதே மாதிரி கன்னியூட்டி கிடச்சிது அப்படின்னா இந்த ரெண்டு டயோடையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வேறு புதுசாக ஒரு டயோடை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ளோ பண்ணி எடுக்க போகிறேன். ப்ளோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் பக்கத்தில் சிபியூ இருக்குது. சிபியூ வந்து ஹீட் ஆகி உள்ளே இருக்க பால்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடக்கூடாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை நான் சில்வர் டேப் வச்சு அதை கவர் அப் பண்ணிக்கிறேன். சில்வர் டேப் என்கிட்ட இருக்குது. இந்த சில்வர் டேப் இந்த மாதிரி சில்வர் டேப் எடுத்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இதை கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சால்டிங் பேஸ்ட் வச்சு இதில் லைட்டாக அப்ளை பண்ணிடுறேன். சால்டிங் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ப்ளோயரில் ஆன் பண்ணி ஹீட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். அதாவது என்னோடய ப்ளோயரில் பார்த்திங்க அப்படின்னா 370 டிகிரி டெம்பரேச்சர் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹீட்டு ஏர் பார்த்திங்கன்னா 20 டிகிரி டெம்பரேச்சர் தான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ப்ளோயர்லேயும் ஹீட்டிங் மெல்ட் பாயிண்ட் அப்படிங்கன்னு எத்தனை டிகிரியில் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹீட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை குறைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும், அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது. கூலாக இருக்கிறனாலையோ ரெண்டாவது ரூமுடைய டெம்பரேச்சர் இதெல்லாமே பார்த்துட்டு அதாவது அப்பப்போ நம்ம சேஞ்ச் ஆகும். நான் இப்போ 370 டிகிரி டெம்பரேச்சர் இதில் வச்சுருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைமு நான் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது வெய்ய காலமாக இருக்கிறப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 350 டிகிரிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இது மெல்ட் ஆகி வந்துடும். அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் இதில் இருக்க ஒரு டயோடு மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். தெரியுதுங்களா, இதில் இருக்கிற ஒரு டயோடு மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட மல்டிமீட்டரில் கன்னியூட்டி எல்லாமே ப்ராப்பராக வருதா இல்லையா, இல்லை மறுபடியும் எல்லாமே கிரவுண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டரையும் அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த டயோடு தான் நமக்கு வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த டயோடு பாருங்கள் நான் மேல் சைடில் வைக்கிறேன், நமக்கு பீப் சவுண்ட் வரும். ஓகே, கீழ் சைடில் வச்சு அப்படின்னு நமக்கு எந்த ஒரு பீப் சவுண்டு எதுவுமே வரல. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சைட்லேயும் வச்சு பார்க்குறது, இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பீப் சவுண்டு வரல. இந்த கண்டினியூட்டி அதாவது பாருங்கள் இந்த ரெசிஸ்டர் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக தான் இருக்குது. எந்த இது பீப் சவுண்டு எதுவும் வரல. இதில் இந்த டயோடு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டயோடில் பார்த்திங்க அப்படின்னா கன்டினியூட்டி ரெண்டு பக்கமும் வச்சோம் அப்படின்னு கன்டினியூட்டி வந்துச்சு அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். சப்போஸ் இதில் வரல அப்படின்னா பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த டயோடில் பாருங்கள் ரெண்டு பக்கம் நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு கன்டினியூட்டி கிடைக்குது. தெரியுங்களா உங்களுக்கு, இருங்க காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்மளுடைய டயோடு, இந்த டயோடு தான் வந்து ப்ராப்ளம். இந்த டயோடு ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த டயோடு ஷார்ட் ஆனதுனால தான் நமக்கு வந்து லைட்டிங் ப்ராப்ளம் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயோடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கிட்ட பழைய ஸ்கிராப் போர்டு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கிராப் போர்டு இருக்குது. இந்த ஸ்கிராப் போர்டிலேருந்து நம்ம ஒரு டயோடு எடுத்து இப்போது இந்த போர்டில் மதர் போர்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிராப் போர்டில் இருக்கிற டயோடு எடுத்து நம்ம ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். எது இதே மாதிரி கண்டினியூட்டி வராமல் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்து இந்த போர்டில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க டயோடு இது நல்லா இருக்குது. ஓகே, இந்த டயோடு நம்ம எடுத்து நம்ம இப்போ போர்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பாருங்கள் இந்த இடத்துல சால்டிங் பேஸ்ட்
கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். சால்டிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நான் இந்த டையோட வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம இந்த டையோடை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்மளுடைய போர்டில் வந்து நம்ம இதை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதில் லைட்டாக சால்டிங் பேஸ்ட் வச்சிடலாம். சால்டிங் பேஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டையோடை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டயோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தெரியுங்க உங்களுக்கு, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே பாருங்கள், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த டயோடு வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சர்க்யூட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சர்க்யூட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டயோடு இருக்கு இல்லைங்களா. இந்த டயோடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த காயில் ஓப்பன் ஆகுதுனால ஃபுல் கரண்ட் பார்த்திங்கன்னா 3.8 வோல்ட் வரும். 3.8 வோல்ட் வந்து வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்ததுனால நமக்கு காயில் லைட்டிங் காயில் இருக்கு இல்லைங்களா, லைட்டிங் காயில் வந்து நமக்கு ஷார்ட் ஆகும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது எப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து கண்டினியூட்டி நமக்கு ஒன் சைடு வருது. இதுலேருந்து கரண்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். இந்த சைட்லேருந்து நமக்கு இங்கே காயில் வரும். காயிலுக்கு வந்து இந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கணும். பாருங்கள், இந்த டயோடு இந்த இடத்துலேருந்து நமக்கு இந்த பிளாக் கலர் ஒரு ரெசிஸ்டர் இருக்குங்களா, இந்த ரெசிஸ்டரில் நமக்கு கன்யூட்டி கிடைக்கணும். கிடைச்சிது அப்படின்னா நமக்கு காயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பட் இதில் பாருங்கள், எந்த ஒரு கனெக்டிவிட்டி எதுவும் கிடைக்கல. கிடைக்காதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த காயிலும் வந்து நமக்கு போயிடுச்சு. இந்த காயிலையும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த காயிலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்யூட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காயில் ரிமூவ் பண்ணுறதுக்காக பாருங்கள், நான் இதில் சால்டிங் பேஸ்ட் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டிங் காயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்கிராப் போர்ட்லேயே இருந்து அதே மாதிரி ஒரு காயிலை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எந்த காயில் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடுத்து நம்ம இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே காயில் தான். இதுவும் காயில் தான், இது வந்து சார்ஜிங் காயிலு. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. இந்த காயில் எடுத்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டை மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைட்டிங் காயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.
இருக்கு நம்ம லைட்டிங் காயில் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த போர்டு ஓரமா வச்சிரலாம் ஓரமா வச்சிட்டு நம்மளுடைய இந்த லைட்டிங் காயில் வந்து நமக்கு ப்ராப்பரா இருக்கா இல்லையா அப்படினு செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு இது ஓகே நல்லா இருந்துச்சு அப்படினா நம்ம இத எடுத்து போர்டுல ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாருங்க இதல பாத்தீங்க அப்படினா ஒன் சைடு Black rope ஒன் சைடு Red color rope இது ரெண்டுமே வெச்சா அப்படியே நமக்கு கன்யூட்டி கிடைக்கும் பீப் சவுண்ட் வரும் மல்டிமீட்டர்ல ஓகே இந்த காயில் வந்து நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம போர்டில் இருந்து ஃபர்ஸ்ட் கழட்டணும் இல்லைங்களா இந்த காயில் இந்த காயிலையும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பாருங்க இந்த போர்டு இந்த காயில் வந்து போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு நமக்கு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்யூட்டி எதுவும் கிடைக்கல அது இந்த காயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க ப்ராப்பராக நமக்கு கன்யூட்டி கிடைக்குது ஸோ இந்த காயில் வந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்டில் இந்த காயில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சால்டிங் பேஸ்ட் எடுத்து நம்ம போர்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த காயில் எடுத்து நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம காயில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு டைம் வந்து இது க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இந்த ஹீட்டு வந்து நமக்கு குறையிட்டோம் குறைஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம இது க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் தான் ப்ராப்ளம் இந்த காயிலும் இதில் இருக்கிற இந்த டயோடு இந்த டயோடு ரெண்டு தான் வந்து ஷார்ட் ஆகிடுது இந்த டயோடு ஷார்ட் ஆனால் தான் வந்து இந்த காயில் வந்து நமக்கு போயிடுச்சு அடுத்து அதனால தான் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் வந்து நமக்கு வரல நம்ம வந்து இது க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சா இல்லையாங்கிறது பார்க்கலாம் சால்வ் ஆச்சு அப்படின்னா நம்ம காம்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா அடுத்தது எதனால் லைட்டிங் வரல அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் ஐசி இருக்குது லைட்டிங் ஐசி வந்து நம்ம ஒரு டைம் ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படிங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஐசி இருக்குது லைட்டிங் ஐசி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது ஒரு டைம் நான் க்ளீன் பண்ணுறேன் ஓகே க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய சர்க்யூட் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ரெசிஸ்டர்லேருந்து நமக்கு இந்த டயோடுக்கு நமக்கு கன்யூட்டி எதுவுமே கிடைக்கல இப்போ பாருங்கள் புது காயில் அதாவது வேறு மொபைல்லேருந்து காயில் எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்தோம் எடுத்து செக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கன்யூட்டி செக் பண்ணுற பாருங்கள் நமக்கு பீப் சவுண்டு வருது கன்யூட்டி கிடைக்குது இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம போர்டு அடுத்த பார்த்திங்கன்னா இந்த போர்டு எடுத்து நம்ம மொபைலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிஸ்பிளே புதுசாக வாங்கின டிஸ்பிளே வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்சிடி ஃபோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டு எடுத்து நம்ம இதில் வைக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட போர்டு வந்து ஆன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள் மொபைல் வந்து வைப்ரேட் ஆச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் பாருங்கள் இப்போ சாம்சங் வருது எழுத்து வருது எல்லாமே தெரியுது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுது டிஸ்பிளேவும் வருது ஃபுல்லாக வருது நம்ம டிஸ்பிளே எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு
ஓகே ஆச்சு அப்படின்னா இப்போ அடுத்து கேமராவில் ஃபிட் பண்ணிட்டு இந்த போர்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது, நமக்கு டயல் பேடில் பாருங்கள் நம்பர்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு டிஸ்பிளேவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் ஆகுது. அதாவது இந்த லைட்டிங் ப்ராப்ளத்தினால தான் வந்து சாம்சங் கேரில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ப்ராப்ளம், போர்டு சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டருக்காரும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு, அந்த சீல்டு வந்து கட் பண்ணியிருக்காரு லைட்டிங் செக்ஷனில், எதனால் அவர் ரிட்டர்ன் கொடுத்தாருன்னு தெரியல. பட் நம்மக்கிட்ட வந்தது நம்ம லைட்டிங் காயிலும் டயோடும் வந்து சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணதுனால பாருங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மொபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம இதை டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் புரியும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மொபைல் வரப்போ நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஃபால்ட்டு என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான். இந்த டெட் போர்டு இருக்கு இல்லைங்க, ஸ்கிராப் போர்டு மேக்ஸிமம் கிடச்சிதுன்னா யாருக்கும் கொடுத்துடாதீங்க, ஸ்கிராப் போர்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுங்க, உங்களுக்கே வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய இதுக்கு மொபைலுக்கு வந்து யூஸ் ஆகும். பாருங்கள் நம்ம வந்து இதோட ஸ்பேர்ஸ் வந்து தனியாக கிடைக்கும், கிடைக்காத பட்சத்தில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கிராப் போர்டில் இருக்கிறத ஸ்பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.